ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது. நான் உங்கள் மைத்ரி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல் டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கு ரொம்பவே உகந்த ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட முன்னோர்கள் பழங்காலத்துலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ். இது வந்து புராணத்தில், இதிகாசங்களில் கூட இது இருக்கிறதுனால தான் இதை வந்து நம்ம இறை நம்பிக்கை அடிப்படையிலையும் இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். அப்படி என்ன டிப்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி, இது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலுமே நீங்கள் வந்து தைரியமாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா வந்து இதை வந்து யார் யார் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது, எத்தனை நாள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம அரச இலையை பயன்படுத்தி தான் அந்த டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அரச இலையை பயன்படுத்தி எப்படி நம்ம இயற்கையாக சீக்கிரமாக கருத்தரிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்துக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே ஏற்ற ஒரு டிப்ஸாக இருக்கும். வெயில் காலத்தில் சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எப்படி அப்படிங்கிறத நான் வீடியோலேயே நான் சொல்கிறேன். ஸோ கவனமாக கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அரச இலை வந்து ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட ஊரில் வயசான பாட்டிகள், முன்னோர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, குழந்தை இல்லை இல்லையா போய் அப்போனா அரச மரத்தை சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இல்லைனா, அரச மரத்துக்கு அடியில் எப்போவுமே எல்லா ஊர்லேயுமே விநாயகர் இருப்பார். ஸோ அந்த விநாயகரை போய் சுற்று, விநாயகரை சுற்றி தண்ணி கொட தூக்கி ஊற்று, உனக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் எதனால் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு அர்த்தம் வந்து புதஞ்சிருக்கு. நம்ம எந்த விஷயத்தையுமே டைரெக்டாக சொன்னோம் அப்படின்னா செய்ய மாட்டோம். ஸோ அப்போ இறைவன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக அதை ஒரு நம்பிக்கையோடு செய்வோம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் அந்த காலத்தில் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த அரச மரத்தில் வந்து அந்த இலைகள், மரம், பட்டை, வேர் எல்லாமே பலன் நிறைந்தது. இதில் வந்து ஆக்சிஜன், அதாவது ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்சிஜன் வந்து இதில் அதிகமாக கிடைக்குது. ஸோ இதனால் என்னாகும் அப்படின்னா, இதை சுற்றி வந்தாலே அதை ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கும் போது பெண்களோட கருப்பை கோளாறுகள் எல்லாமே நீங்கி அவங்களால ஈஸியாக கருத்தரிக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த அரச மர இலையில் நான் சொன்ன மாதிரி நிறைய ஓசோன், ஆக்சிஜன் இருக்கிறதுனால அதை நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடம்பில் ஏற்படுற வளர்சிதை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய கழிவுகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக வெளியேறும். ஏன்னா எவ்வளோ தூரம் நம்ம உடம்புல ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்சிஜன் வந்து உள்ள போதும், அவ்வளோ ஈஸியாக நமக்கு கழிவுகள் எல்லாமே வெளியேறிடும். அப்போ வந்து நம்ம பாடி ஃபுல்லாக வந்து நல்லாவே ஒரு சிஸ்டம் வந்து நல்லாவே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால நம்ம ஈஸியாக கருத்தரிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு விஷயம். அப்போது அந்த காற்றை சுவாசித்தாலே அவங்களால கருத்தரிக்க முடியும் அப்படிங்கிறத அந்த காலத்தில் நம்பியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கொழுந்து இலையும், அந்த இளம் இளந்தளிர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப ஹார்டான இலையும் இல்லாமல் ரொம்ப கொழுந்து எடுத்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இளம் இலையாகவும் எடுத்து நம்ம அதை அரைச்சி யூஸ் பண்ணும்போது இன்னுமே நமக்கு சீக்கிரமாக பலன் கிடைக்கும். அப்படி இந்த இலையை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ரெண்டு வகையில் பயன்படுத்தலாம். அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ரெண்டு மெத்தடுமே சொல்கிறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் யார் யார் எதை பயன்படுத்தினா பலன் இருக்கும் அப்படிங்கிற என்னோட சஜஷனையும் நான் சொல்லிடுறேன். ஆனால் எல்லாருமே எந்த முறையை வேணாலும் பயன்படுத்தலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லாமே நார்மலாக இருக்குது, எனக்கு வந்து கர்ப்பப்பையில் வந்து எந்த விதமான கட்டிகள் கிடையாது, நீர்க்கட்டி கிடையாது, கர்ப்பப்பையில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, வேறு ஹார்மோன் பிரச்சனை எதுவுமே இல்லை, எல்லாமே எனக்கு நார்மலாக இருக்குது, ஆனால் என் கணவருக்கும் நார்மலாக இருக்குது, ஆனால் என்னால் எனக்கு கரு மட்டும் தங்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த ஃபஸ்ட்டு மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன அப்படின்னா, பீரியடான ரெண்டாவது நாள்லேருந்து அஞ்சாவது நாள் வரைக்கும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த அரச இலையை வந்து அரைச்சி, அது கூட ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் சீரகம், ரெண்டு மிளகு வச்சு நல்ல மையை அரைச்சி அதை மோர்லேயோ இல்லை வெதுவெதுப்பான நீர்லேயோ இல்லை நீராகாரத்துலேயோ வந்து நீங்கள் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இது ஏன் வந்து நான் வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரச இலையை அரைச்சி நம்ம இந்த மாதிரி குடிக்கும்போது நம்ம உடம்பு வந்து அவ்வளோ ஒரு கூலிங் ஆகும், நம்மளோட கர்ப்பப்பை வந்து நல்ல கூலிங் ஆகும்.
ஸோ வெயில் காலத்தில் ஏற்கனவே வந்து இந்த பாடி ஹீட் நல்லா கஷ்டப்படுறவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி நார்மலாக எனக்கு பாடி ஆனால் வெயில் காலத்தில் மட்டும் எனக்கு ரொம்ப சூடு தாங்க முடியலங்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணால் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொன்னேன் வெயில் காலத்துக்கு ஏற்ற டிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி குடிக்கலாம். இல்லை எனக்கு வெறும் வயிற்றில், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் வயிற்றில் எது செஞ்சாலுமே எனக்கு அது வந்து ஒத்துக்காது, அல்சர் ப்ராப்ளம் ஆயிரும், அந்த மாதிரி வந்துடும். ஸோ அப்படி இருக்கிறவங்க காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு 11 மணி போல் ஒரு சாப்பிட்டு 1 hour 2 hours ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு முறை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீர் கட்டி இருக்குது, கர்ப்பப்பையில் பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்குது, வேறு ஏதாவது கட்டிகள் இருக்குது, கர்ப்பப்பை வந்து கழிவுகள் சரியாக வெளியேறலை அப்படிங்கிறவங்க, இதே மெத்தடை 48 days அதாவது 48 நாட்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த அடுத்த தடவை நீங்கள் பார்க்கும்போது இந்த பிசிஓடி ப்ராப்ளமே இருக்காது, அந்தளவுக்கு உங்களுக்கு இது வந்து நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். இன்னொன்று, இந்த அரசை இலை வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லை, உங்களோட கரு முட்டை வந்து நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரியும் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு முறையில் எடுக்கிறவங்களும் சரி, அடுத்து ரெண்டாவது முறையில் எடுக்கிறவங்களும் சரி, இப்போ ஃபஸ்ட்டு முறையில் எடுத்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் ஆனால் 2வது நாள்லேருந்து 5வது நாள் வரைக்கும் எடுங்க, ஃபஸ்ட்டு மந்த் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு கருத்தரிக்கலை அப்படின்னா அடுத்த ஒரு மாதம், அப்புறம் அடுத்த ஒரு மாதம், மினிமம் வந்து ஒரு 3 மாதமாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் இது வந்து உங்களுக்கு பலன் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் 48 நாள் எடுக்கிறீங்க, எடுத்ததுக்கப்புறமும் உங்களுக்கு பிசிஓடி இருக்குன்றாங்க அப்படின்னா திருப்பி ஒரு 48 நாள் எடுத்து பாருங்கள், அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு அந்த பலனே வந்து தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 முறையையும் யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். இல்லை எனக்கு பிசிஓடி இருக்குது, அப்போ நான் ஃபஸ்ட்டு மெத்தடு ஃபாலோ பண்ணக்கூடாதா, அதாவது 2வது நாள்லேருந்து 5வது நாள் வரைக்கும் நான் எடுக்கக்கூடாதா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக எடுக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து உங்களுக்கு பலன் தரக்கூடியது தான். இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம், இதே சம்மந்தப்பட்ட வீடியோ தான், அதுலேயும் வந்து நான் இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பேன். முடிஞ்சால் அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த அரச மர இலையில் வந்து கால்சியம், அயன், காப்பர், ஜிங்க் இது எல்லாமே நிறைய இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் கூட பார்த்திங்கன்னா அவங்களோட விந்து வேகத்தை அதிகரிக்கிறதுக்கு, விந்துவோட உருவம் இருக்கிறதுக்கு, கவுண்ட் அதிகரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து கூட இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இது பெனிஃபிட்டான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு எத்தனை வருஷம் வந்து குழந்தை தள்ளி போயிட்டு இருந்தாலும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.